எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து அந்தகன் படத்தை கண்டு கழித்து பாராட்டிய உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும், நீங்கள் படத்தில் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க, என்ன மாதிரி உழைச்சிருக்காங்கன்னு. கஷ்டமான ரோல்ஸை அழகாக பண்ணி இதை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, இப்போ பிரசாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணு தெரியாத பியானோ ஆர்டிஸ்ட், கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், கண்ணு உண்மையிலேயே போனோன்னு அது என்ன நடக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் கதையை பற்றி சொல்லணும்னா, இது என்ன ஆக்சுவலாக, கண்ணு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சுதா இல்லை, என்ன நடந்தது கிளைமேக்ஸில், இவங்கெல்லாம் எங்கே போனாங்க, ஒவ்வொருத்தராக எங்கேயோ மறைகிறாங்க, இப்படின்ற ஒரு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் தியேட்டரில் போய் ஒரு நாலஞ்சு தடவை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த படத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. உண்மையிலேயே இந்த வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தில் வச்சுருக்கோம், இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே இதில் ஒண்டர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ரவி யாதவ் சார், அவர் பிரசாந்தோட ரெண்டு படம் இங்கே பண்ணார், செம்பருத்தி, காதல் கவிதை, அதுக்கப்புறம் பாம்பேயில் போய் பெரிய நம்பர் ஒன் கேமராமேன் அங்கே செட்டில் ஆகிட்டாரு. நாங்கள் இந்த படம் பண்ணணும்னு நினச்சோடனே உடனே வந்தார், எங்கள் கூடியே இருந்து எல்லாத்தையும் அங்கே பாம்பேயை கேன்சல் பண்ணிட்டு இந்த படத்தை ஃப்ரேமை வந்து அழகாக செதுக்கியிருக்காரு, செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன், அவரும் பிரமாதமாக செட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எடிட்டர், அப்புறமா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ராடினரி டெக்னீஷியன், எங்கள் படத்தில் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். ஆதேஷ் பாலா கூட ஹீரோவாக நடிச்சிருக்க, நம்ம படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊர்வசியோட ஒரு சின்ன சீன். அது மாதிரி பூவையார்னு ஒரு பையன். குறிப்பாக இதில் நான் சொல்ல விரும்புறது வந்து, சிம்ரனும் பிரசாந்தும் ஒரு ஆறு படம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும், இது ஏழாவது படம். இந்த கேரக்டருக்கு நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாகிடுச்சு, ஏன்னா இந்த கேரக்டர் யார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்கன்னு. பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது எனக்கு, சும்மா வந்துட்டு போகிற பொம்மை மாதிரி இருந்தால் அது நடக்காது. சிம்ரனை வர வச்சோம், அவங்க வந்து ஒத்துக்கிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி பிரசாந்துக்கு ஒரு அழகான பதுமை மாதிரி, பொம்மை மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்பட்டது. அதை நம்ம ரவி யாதவ் சார் பெரிய பொம்மை, அழகான பொம்மையாக காமிச்சிருப்பாரு. ஷீ இஸ் வெரி க்யூட் அண்ட் தட் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர், தமிழ் பெண். சமுத்திரகனி சார் சொல்லவே வேணாம், அவர் இதில் கலெக்டர் போயிருப்பார், பார்த்துருப்பீங்க. அப்புறம் கார்த்திக் என்னோட அலைகள் வந்ததுக்கு அப்புறம் இதில் என் டைரக்ஷனில் நடிக்கிறாரு. அந்த காலத்து நடிகர்ன்றதுனால அவருக்கு அவருடைய பாடல்கள்லாம், அமரன் படத்திலேருந்து ஒரு பாடல், அது மாதிரி இளையராஜாட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பாடல் இதெல்லாம் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்போம். கேஸ் ரவிக்குமார் சார், அவர் இந்த படம் நான் கேட்டப்போ, படம் எனக்கு காமிங்க நான் பார்த்துட்டு பண்ணுறேன்னார், இந்தி படம். அப்புறம் வந்து பண்ணார், இந்த படத்தை காமிக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தது, முன்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தார். அதுக்காக அவருக்கு தனியாக நாங்கள் சிம்ரன் பிரியாவுக்கெல்லாம் ஒரு ஷோ போட்டோம். அவருக்கு ஒரு படம் பார்த்த பிற்பாடு அவரால் வந்து இது எப்படி இந்த படம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்றது அவர் பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தோடு தான் போனார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். யோகி பாபு, ஊர்வசி அவங்க பேரும் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அப்புறம் லீலா சாம்சன், இந்த ஏத்து விட்டு மாமியா நடிச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் இது மூலமாக என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இங்கே பொறுமையாக இருந்து எங்களோட இன்றைக்கு இந்த நேரத்தை செலவிட்டதுக்காக நன்றி சொல்கிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.